ஆரோக்கியத்தை விரும்பும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நமஸ்காரம். எல்லோரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? இந்த வீடியோல முழங்கால் மூட்டு வலி எதனால வருது, அதை எப்படி சரி செய்யலாம்னு பார்க்கலாம். மூட்டு பகுதியில டிஷ்யூ டேமேஜ் ஆயிருக்கலாம், இல்லது திக்னஸ் அதிகமா இருக்கலாம், இல்லனா வீக் ஆயிருக்கலாம். இதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். நம்ம மூட்டை தாங்கக்கூடிய தொடைப்பகுதியும் கால் பகுதியும் சேர்ற இடத்துல மென்மையான சதை இருக்கும். அந்த சதை டேமேஜ் ஆனாலும் மூட்டு வலி அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒபிசிட்டி, ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு முழங்கால் மூட்டு வலி அதிகமா வரலாம். நம்ம உடம்போட வெயிட்ட தாங்கக்கூடியது முழங்கால் மூட்டு. அதனால ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு முழங்கால் மூட்டு வலி அடிக்கடி வரலாம். கேட்டிலேஜ், அதாவது குருத்தெலும்பு டேமேஜ் ஆயிட்டா மூட்டு வலி வரலாம். சிறு வயதிலேயே இப்பெல்லாம் மூட்டு வலியால அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இக்காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரெக்னன்சி டைம்ல கால்சியம் டேப்லெட் அல்லது உணவு சரியா எடுத்துக்காததுனால மிடில் ஏஜ்லயே மூட்டு வலி வருது. பிறக்கும் குழந்தைக்கு போன்ஸ் வீக் ஆகுறதுனால சிறு வயதிலேயே மூட்டு வலி வந்துடுது. மெனோபாஸ் டைம்ல கால்சியம் குறைபாடால லேடிஸ்களுக்கு அதிகமா முழங்கால் மூட்டு வலி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா மூட்டு வலியால பாதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹார்மோன் இம்பேலன்ஸ், அதுக்கப்புறம் டயபிட்டிஸ் பேஷண்ட், கடினமான உடல் உழைப்பு, அதுக்கப்புறம் உடல் உழைப்பே இல்லாதவர்களுக்கு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்றவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் முழங்கால் மூட்டு வலி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. வயதானவர்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ், கீழ்வாதம், வீக்கத்துடன் கூடிய வலியால அதிகமா பாதிக்கப்படுறாங்க. ஸ்டாண்டிங் ஜாபு, எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ், செக்யூரிட்டி, கேட்ரிங், அதுக்கப்புறம் பியூட்டிஷியன், இவங்களுக்கெல்லாம் மூட்டு வலி அதிகமா வரலாம். முழங்கால் மூட்டு வலிய சரி செய்யறதுக்கு கலர் தெரப்பியில பார்க்கலாம். டார்க் ப்ளூ ஸ்கெச் பென்னாவது ஒயிட் போர்ட் மார்க்கர் பென்னாவது எடுத்துக்கணும். ரிங் ஃபிங்கர்லையும் இந்த மிடில் ஃபிங்கர்லையும் இந்த ஏரியால இத மாதிரி நல்லா மார்க் பண்ணிக்கணும். இதே மாதிரி ப்ளூ கலர்ல மார்க் பண்ணிட்டு நைட்ல 4 மணி நேரம் வச்சிருக்கணும். பகல்ல ஃப்ரீயா இருக்கும் போது மூட்டு வலி அதிகமா இருந்துச்சுன்னா கொஞ்சமா ஐஸ் கியூப் எடுத்துக்கிட்டு இத மாதிரி கர்ச்சீஃப்ல வச்சுட்டு இந்த மூட்டு பகுதியில நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும். இத ஒரு 10 to 15 நிமிஷம் செய்யலாம். இந்த மெத்தட மூட்டு வலி இருக்கும் போதெல்லாம் நீங்க செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நம்பிக்கை வெற்றியோடு வரும். வெற்றி நம்பிக்கையுள்ளோரிடம் மட்டுமே வரும். ஆல் இஸ் வெல். வாழ்க வளமாக. நன்றி. வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.